Hey guys, I am John.chandhu, certified personal trainer for John's Fitness. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து chest measurement எப்படி கொஞ்சம் சீக்கிர குறுகிய காலகட்டத்தில் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு எக்ஸாம் நிறைய பேர் எழுதி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, செஸ்ட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் ஒரு 40-45 டேஸ்க்குள்ள எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னோட ஜிம்மில் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு எக்ஸசைஸை வந்து பேக் டு பேக், அதாவது உடனே உடனே செஞ்சு பிடிக்கணும். அது கூட ஒரு ப்ரீதிங் டெக்னிக்கும் சேர்த்து பண்ணணும். அதாவது ஒரு மூணு எக்ஸசைஸை சேர்த்து பண்ணும்போது நம்மளுடைய மார்பு கூடு, நம்ம மார்பு கூடுக்கு மேலே தான் செஸ்ட், இந்த செஸ்ட் மசில் நெஞ்சு உட்காந்துருக்கு. ஸோ மார்பு கூட்டையும் சேர்த்து நம்ம விரிக்க போகிறோம், செஸ்ட் மசில சேர்த்து விரிக்க பில்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் பின்னாடி செஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற முதுகு அதோட சைஸையும் அகலத்தையும் திக்னஸும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து இந்த எக்ஸசைஸில் நம்மளுக்கு நடந்துடும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் எக்ஸ்பேன்ஷன், இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் வரும், அதாவது 86 இருக்கணும் மினிமம். ஸோ 81க்கு மேலே இருக்கணும் நார்மலாக, 86க்கு மேலே எக்ஸ்பேன்ஷனில் இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி சீக்கிரமாக டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னால் இந்த 40-45 டேஸ்க்குள்ளே டெவலப் பண்ணின்னு என்னால் வந்து கேரண்டி தான் தர முடியாது, பட் இது கொஞ்சம் பண்ணோம்னா கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்குவாட், ஒரு டம்பல் புல் ஓவர், அதுக்கப்புறமா ஒரு டீப் ப்ரீதிங் அப்படின்ற ஒரு டெக்னிக், மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னா செய்யணும். ஸோ ஸ்குவாட்டுக்கு வந்து நம்ம மெஷின் ஸ்குவாட்ஸ் போடலாம், இல்லைனா பார்பல் ஸ்குவாட்ஸ், பேக்ல ஃப்ரண்ட்ல வெறும் டம்பல் வச்சுக்கிட்டு எப்படினாலும் ஒரு ஸ்குவாட்ஸ். ஓகேங்களா? அதாவது உட்காந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்குவாட். ஏன் ஸ்குவாட் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, ஸ்குவாட் எக்ஸசைஸ்ல மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து அதிகப்படியா ப்ரீத் பண்றான், இன்னொன்னு டீப்பாகவும் ப்ரீத் பண்றான், ஆழமாகவும் ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அவன் இப்படி ப்ரீத் பண்ணும் போது தான் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மார்பு கூடு விரிஞ்சு சுருங்கும். மற்ற எக்ஸசைஸ்ல அவனால இவ்வளோ ஆழமா அவனால வந்து ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்குவாட்ஸ் இதுல சேர்த்துக்கிறோம். பிளஸ் உங்களுக்கு இது வந்து ஒரு காலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் ஆகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரன்னிங்லாம் தேவை, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாத்துக்குமே உங்களுடைய போலீஸ் செலெக்ஷனுக்கு தேவையான இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? புல் ஓவர் இது பண்ணும்போது செஸ்ட் மசிலையும் பேக் மசிலையும் சேர்த்து அது ஒர்க் அவுட் பண்றதுனால அங்கேயும் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது முடிச்ச உடனே ப்ரீதிங் இந்த மாதிரி பண்ணும்போது இதுலயும் நம்ம செஸ்டோட விரிவை தான் நம்ம இதுல பாக்குறோம், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இதுல நம்ம பண்றோம். சரிங்களா? சோ மூணு எக்ஸசைஸையும் உடனே உடனே நம்ம செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான வெயிட்ஸ் நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்க ஒரு எம்டி பார்ல போடுறேன். சரியா? எவ்வளவு வெயிட்ஸ் நீங்க ஹெவியா போட முடியுமோ, அதாவது ஒரு 10-15 நல்லா டஃபா இருக்கும், அந்த 10-15 வந்து நல்லா டஃபான வெயிட் இருக்கக்கூடியதா நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம இதை பண்ணி முடிச்ச உடனே புல் ஓவர் பண்ண போறோம். புல் ஓவர் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ப்ரீதிங், டீப் ப்ரீதிங் டெக்னிக் நம்ம பண்ண போறோம். சரியா? போலாம்.
டீப்பா இன்ஹேல் மூச்சு உள்ள வாங்கணும், ஒரு 2 செகண்ட் நெஞ்சில ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா பொறுமையா வாயில ரிலீஸ் பண்ணணும். சோ இந்த மூணு டெக்னிக், ஒரு ஸ்குவாட்ஸ் எந்த பேஷனாலும், வெறும் போர்டு வெயிட் ஸ்குவாட்ஸ் இல்ல டம்பிள் ஸ்குவாட்ஸ் மெஷின் ஸ்குவாட்ஸ் எதுனாலும், ஒரு ஸ்குவாட்ஸ் முடிச்ச உடனே ஒரு டம்பிள் புல் ஓவர், நீங்க பார்பல்ல கூட புல் ஓவர் போடலாம், இல்ல கேபிள் இருந்துச்சுனா கேபிள்ல புல் ஓவர் போடலாம். சோ ஒரு புல் ஓவர் எந்த புல் ஓவர்னால இருக்கலாம் சரிங்களா, ஒரு புல் ஓவர் அது முடிச்ச உடனே ஒரு 5 to 10 டீப், இது ஒரு நல்ல டீப் பிரீதிங். சோ பிரீத் இன்ஹேல் பண்ணனும், நெஞ்சு லங்ஸ் ஃபுல்லா காத்த ஹோல்ட் பண்ணனும், அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு 4 to 5 செட் மொத்தமா, செட் மொத்தமா 4 to 5 கூட நீங்க போடலாம். இது வந்து கண்டிப்பாக 1 to 1 நீங்க செய்யலாம். இது வந்து இந்த குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய நார்மல் ரொட்டீனுக்கு போயிடணும். ஸோ உங்களுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து நார்மலா ஒரு ஜிம் ரொட்டீன் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கங்க. இந்த ஷார்ட் பீரியட்ல கண்டிப்பா 1 to 1, அதாவது மண்டே பண்றீங்க அப்படின்னா வெனஸ்டே, அடுத்து வெனஸ்டே, அடுத்து ஃப்ரைடே, ஸோ டியூஸ்டே லீவ் விட்டுருங்க, தேர்ஸ்டே லீவ் விட்டுருங்க. மண்டே செஞ்சீங்கன்னா டியூஸ்டே லீவு, வெனஸ்டே திருப்பி பண்ணுங்க, தேர்ஸ்டே லீவ் விட்டுருங்க. ஸோ மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த மாதிரி 1 to 1 நீங்க வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து வொர்க் அவுட் பண்ணுங்க, நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு சொல்லுங்க. See you in the next video. Bye-bye.